Hi friends, welcome to my channel Thaimedi. In the video, Sambarani Thoobamidvathaal Ennenna Nanmaigal Kidaikkum, Endendha Porutkalai Ellam Sambarani Kooda Sernthu Thoobamidalam, Adhanaala Ennenna Palangal Kidaikkum Abdingiradha Patti Indha Video La Paakkalam. Adhukku Munnaala Namma Channel La Subscribe Pannaama Irundheenga Appadina Subscribe Pannikkeenga, Koodave Irukkira Bell Icon-ayum Click Pannikkeenga, Appo Dhaan Naan Podra Ovvoru Video-vum Ungalukku Notification La Kaattum. Namma Munnorgal Edha Senjaalum Adhukku Pinnala Oru Mukkiyamaana Kaaranam Irukkum Abdingiradha Namma Ippa Dhaan Unarndhittu Varrom. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணி தூபம் போடுவது வீட்டில் வெறும் வாசனைக்காக மட்டும் இல்லை, அதற்கு பின்னால் பல நன்மைகளும் பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரிந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணியை நெருப்பில் போட்டு புகைய விட்டு பூஜை அறைகளில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. பட் நம் முன்னோர்கள் வந்து சாம்பிராணி புகையை பூஜை அறைகளில் மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லா அறைகளையும் காட்டிட்டு பெண்கள் குழந்தைகள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க முடிக்கு கூந்தலுக்கு ஃபுல்லாகவே காட்டுவாங்க. அப்படி காட்டும்போது அவங்க தலையில் இருக்கிற ஈரம் வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிரும். ஸோ வந்து அவங்களுக்கு சளி இருமல் மாதிரி எந்த தொந்தரவும் சீக்கிரம் வராது. நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் அடுப்பு வந்ததுக்கப்புறமா, அதாவது தலன் கனல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நெருப்பு இல்லாமல் புகை போடுற வழக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அதாவது இன்ஸ்டன்ட் சாம்பிராணி வாங்கி நம்ம புகையை விட்டுக்கிறோம். சாம்பிராணி போடுற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. என்ன தான் இன்ஸ்டன்ட் சாம்பிராணி யூஸ் பண்ணாலும் சாம்பிராணி போடுறதுக்கான பலன் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. சாம்பிராணியை பூஜை அறைகளில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பாறை மாதிரி கல் மாதிரி இறுக்கமாக இருக்கிற சாம்பிராணி நெருப்பில் பட்ட உடனே புகையாக மாறிடுது. அது மாதிரி தான் மனுஷங்களுடைய தீர்க்க முடியாத கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் எல்லாமே நெருப்பு எனும் இறைவனுடைய அருட்கலட்சியம் கிடைச்சதுமே காற்றாக லேசாக மாறிடும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் பூஜை அறைகளில் வந்து சாம்பிராணியை யூஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலும் சாம்பிராணியை நெருப்பில் போட்டு புகைய விடுவதால் நன்மை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்பிராணி புகை வந்து காற்றில் உள்ள நுண் கிருமிகளை அழிச்சிரும். அது கூடவே சாம்பிராணி வாசனைக்கு எந்த பூச்சிகளும் வராது. இந்த காரணத்தை எல்லாம் சொல்லி சாம்பிராணி போடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் நம்ம ஃபாலோ பண்ணுவோமான்னு தெரியாது. ஸோ வந்து கடவுளோட ஒப்பிட்டு பூஜை செய்யணும்னா சாம்பிராணி புகை போடணும் அப்படின்னு கூட நம் முன்னோர்கள் கொண்டு வந்திருக்கலாம். நம் முன்னோர்கள் இறைவனுக்கு எதை படைத்தாலும் மன நிறைவோட படைச்சா அதுவே போதும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் அந்த காலகட்டங்களில் வீடுகளில் எல்லா பக்கமுமே சாம்பிராணி புகை காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையற்றவை விலகி தேவையானவை வீடு தேடி வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருந்துச்சு. நம் முன்னோர்கள் மாதிரியே நம்மளும் செவ்வாய் வெள்ளி முக்கிய நாள்களில் கலப்படமில்லாத சுத்தமான சாம்பிராணியாக வாங்கி புகை போட்டுட்டு வரலாம். இதனால் இதுவரைக்கும் நம்மளை தொடர்ந்து வந்த துரதிருஷ்டங்கள் விலகி விரைய செலவுகள் கட்டுக்குள் வந்து நம் வீட்டில் செல்வங்கள் மென்மேலும் பெருகும். சாம்பிராணி போடுவது வந்து வெறும் நறுமண புகை மட்டும் கிடையாது. சாம்பிராணி புகையை வீட்டில் போடுவதால் ஒரு ஹோமம் செய்ததற்குரிய பலன் கிடைக்கும். சாம்பிராணி போடுவதால் முக்கியமாக நம் மீதும் நம் குடும்பத்தின் மீது ஏற்பட்டிருக்கிற கண் திஷ்டி, நம் மீது பிறர் கொண்டிருக்கிற பொறாமை திஷ்டி உள்ளிட்ட எல்லாமே நீங்கிரும். ஓகே, அடுத்ததாக வந்து சாம்பிராணி தூபம் போடும்போது என்னென்ன பொருட்கள் சேர்த்து தூபம் இடலாம், அதனால் என்னென்ன பலன்கள் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாம்பிராணியுடன் வந்து தூதுவளையை சேர்த்து தூபமிட்டோம் அப்படின்னா இறைவனுடைய அருள் நம் வீட்டில் வந்து நிலைத்து நிறைந்து இருக்கும். அதே போல் சந்தனத்தை சேர்த்து தூபமிட்டோம் அப்படின்னா மகாலட்சுமியுடைய அருட்கலாட்சியம் கிடைக்கும். அருகம்புல் பொடியை சாம்பிராணியில் சேர்த்து தூபமிடும்போது சகல தோஷங்களும் நீங்கும். சாம்பிராணி கூட வெட்டி வேரை போட்டு தூபமிட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். வேப்பிலையை வந்து சாம்பிராணியுடன் சேர்த்து தூபமிடுவதால் பல நோய்களிலிருந்து நிவாரணம் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் பல நோய்கள் நம்மளை அண்டாமலும் இருக்கும். சாம்பிராணியுடன் வெண்கடுக்கை போட்டு புகையிடுவதால் எதிரிகளும் பகைகளும் விலகும். வெண்குளிங்கை பொடிய சாம்பிராணியுடன் சேர்த்து தூபமிடுவதால் வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள் விலகும். ஜவ்வாது போட்டு சாம்பிராணி தூபமிட்டோம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். வேப்பம்பட்டையை சாம்பிராணியுடன் சேர்ந்து தூபமிட்டோம் அப்படின்னா ஏவல் பில்லி சூனியம் போன்ற துஷ்ட சக்திகள் எல்லாமே வெளியேறிடும். துரோகிகள் நீங்கணும் அப்படின்னா சாம்பிராணியுடன் நாய் கடுகை போட்டு தூபமிட்டோம் அப்படின்னா நன்மை ஏற்படும். செய்யும் செயல்களில் வந்து வெற்றி உண்டாகிறதுக்கும் திருமண தடை நீங்கிறதுக்கும் சாம்பிராணியுடன் துளசியை போட்டு தூபமிடுவது சிறந்தது. கரிசலாங்கண்ணி பொடியை சாம்பிராணியுடன் சேர்த்து தூபமிடுவதால் மகான்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நன்னாரி வேர்பொடியை சாம்பிராணியுடன் சேர்த்து தூபமிடும்போது சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். அதே போல் மருதாணி இலை பொடியை சாம்பிராணியுடன் சேர்த்து தூபமிடும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும்.
சாம்பிராணியில் வந்து அகில் போட்டு தூபமிட்டோம் அப்படின்னா குழந்தை பேர் உண்டாகும். சாம்பிராணி புகை போடுவதன் மூலிமா நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம் முன்னோர்கள் வந்து வாரம் இருமுறை தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு வந்து சாம்பிராணி புகை போடுவாங்க. அதுவும் குறிப்பாக பெண்களும் குழந்தைகளுக்கும் காட்டுவாங்க. அது வந்து பெண்களுக்கு சாம்பிராணி புகை காட்டுவதன் மூலிமா கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் சாம்பிராணி புகை வந்து சரி செஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் சாம்பிராணி புகையை சுவாசிப்பதன் மூலிமா சாம்பிராணி புகை வந்து நம் உடலில் உள்ள ராஜ உறுப்புகளை எந்த வியாதியும் அணுகாமல் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் சாம்பிராணி புகையை தலைக்கு காட்டுறதுனால தலைமுடி வந்து நல்லா கருமையாகவும் நரைமுடி இல்லாமலும் இருந்துச்சு. தற்போதைய ஆய்வுகளில் குங்கிலி அதாவது சாம்பிராணி மரப்பிசின் இருக்கிற வேதிப்பொருள் வந்து புற்றுநோயை சரி செய்யக்கூடிய மருத்துவத்தன்மை இருக்கிறதா ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதையே தான் நம்ம முன்னோர்கள் வந்து வாரம் இருமுறை நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு குளித்து சாம்பிராணி புகையை வந்து புகைக்க சொல்லியிருந்தாங்க. சாம்பிராணி புகைக்கு வந்து கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது. அதனால தான் வந்து வீடுகள்லேயும் எல்லா இடங்கள்லேயும் சாம்பிராணி புகை போட சொன்னாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா கிருமிகள் விலகி வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்த பாதிப்பும் நேராது. இந்த காரணத்துக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து சாம்பிராணி புகை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாம்பிராணி கூட சின்ன வெங்காயத்தை வச்சு அரைச்சி தடவணும் அப்படின்னா வீக்கங்கள் கட்டிகள் எல்லாமே குணமாயிடும். மழைக்காலங்களில் சாம்பிராணி கூட வேப்பை இலை நொச்சி இலை இதெல்லாமே போட்டு புகையிட்டோம் அப்படின்னா படுக்கை அறை மற்ற அறைகள் எல்லாம் புகையிட்டோம் அப்படின்னா வியாதியை பரப்பக்கூடிய கொசுக்களை வந்து விரட்டிடும். குங்கிலியை மற்றும் சாம்பிராணி மரப்பிசின்களிலிருந்து நறுமணப் பொருட்கள் வாசனை திரவியங்கள் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிசின்களில் ஆன்டிசெப்டிக் தன்மைக்கிறங்காட்டி கிருமி நாசினிகள் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இவ்வளோ நாள் சாம்பிராணி தூபம் காட்டுவது வந்து ஒரு மூட நம்பிக்கை, வாசனைக்காக தூபம் காட்டுறாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் பலன்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இதே போல தான் நம்ம முன்னோர்கள் நம்மளை ஃபாலோ பண்ண சொன்ன ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலேயும் ஒரு காரணமும் அந்த செயலை செய்கிறதுனால நம்மளுக்கு பல நன்மைகளும் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முடிந்தவரை ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.